அவங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போறா. அவ கையில பிரேஸ்லெட் இருக்கத பாத்துட்டு செம்ம ஷாக்கறாங்க. அதே மாதிரி ஒரு பிரேஸ்லெட் நம்ம ஹீரோட அம்மா கையிலயும் இருக்கு. இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது எப்படி உன் கைக்கு வந்தது? இது யார் உனக்கு கொடுத்தா அப்படின்னு அம்மா கோபப்படுறாங்க. இத பாத்துட்டு நம்ம ஹீரோ எதுவுமே பேச முடியாம அமைதியாவே இருக்காரு. வேகமா இப்ப அம்மா என்ன பண்றாங்க, அவ கையில இருக்க பிரேஸ்லெட்டை இறக்கமே இல்லாம வேக வேகமா புடுங்கி கழட்டிடுறாங்க. இந்த நேரம் எதுவுமே பேச முடியாம அவளுக்கு ஆறுதல் சொல்ற விதமா நம்ம ஹீரோயினோட கையை மட்டும் கூடி பிடிக்கிறாங்க. ரொம்பவே சோகமா இருக்கான். அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல மொபைல்ல இவளுக்கு ஆசாசையா அந்த பிரேஸ்லெட் வாங்கி கொடுத்திருப்பாள். சோ அத மொபைல்ல பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டே இருக்கான். ரொம்ப கஷ்டப்படுறான். இத பின்னாடி இருந்து நம்ம ஹீரோயினும் கவனிக்கிறா. இப்ப வேகமா என்ன பண்றா, இது சென்டிமெண்டான விஷயம் போல, நமக்கு வேணாம், அவரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அந்த பிரேஸ்லெட்டை கழட்டி அவனோட அம்மா கிட்டே போய் கொடுத்துட்டு வந்துடுறா. இனிமே இது எனக்கு தேவைப்படாது, இது ரொம்ப சென்டிமெண்டான விஷயம் நினைக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க, அவரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு, அவர் கஷ்டப்பட்டா எனக்கு பிடிக்காது, அதனால நான் இதை உங்கள்ட்ட கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிடுறா. அப்படியே இந்த சீன் கட் ஆகுது. காலையில அஸ்டன் கிட்ட விசாரிச்சுட்டு இருக்கா. ஏன் அம்மாவும் அவரும் பேசிக்க மாட்டாங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு விசாரிக்கிறா. இப்பதான் அவன் எல்லா விஷயத்தையும் சொல்றான். ஆக்சுவலா நம்ம ஹீரோவோட அப்பா இறந்துருவாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவையும் சரியா கவனிக்கிறது இல்ல, அவன்கிட்டயும் பேசுறது இல்ல. சின்ன வயசுல இருந்தே நம்ம ஹீரோ தான் தனியா வளர்ந்துருக்கான். அப்பல இருந்தே ஆபீஸ் ஆபீஸ் சொல்லிட்டு ரொம்பவே ரகர்டாவே இருந்திருக்கான். அவனுக்கு பாசமா பேசுறதுக்கு கூட ஆள் இல்லாம இருந்திருக்காங்க. சோ இது எல்லா விஷயத்தையும் நம்ம ஹீரோயின் கிட்டயும் பிரியா கிட்டயும் சொல்லிட்டு இருக்கான். சோ இவங்க ரெண்டு பேரும் சேர்க்கறதுக்காக மூணு பேருமே பிளான் பண்றாங்க. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவையும் அம்மாவையும் ஆபீஸ்க்கு வர வச்சு வேணும்னே லிப்ட ஆஃப் பண்ணிடுறாங்க. ரெண்டு பேரையும் உள்ளக்க டைம் ஸ்பெண்ட் பண்ண வைக்கிறாங்க. கரண்ட் இல்லாதனால மூச்சு விட முடியாம அம்மா திடீர்னு அப்படியே மயக்கம் போடுற மாதிரி அவளோட பழைய லைஃப் ஸ்டைலே போயிடுச்சு. அதனால
நினைச்சு ஃபீல் பண்றா நம்ம ஹீரோயின் தான் ஆறுதலா இருக்கா. இவங்க ரெண்டு பேரும் இங்க பேசிட்டு இருக்கப்ப டிவில காட்டுறாங்க. அந்த டைரக்டரும் அவங்களோட வைஃபும் நம்ம ஹீரோ சொன்ன மாதிரி ஒரு இன்டர்வியூ கொடுக்கறாங்க. அன்னைக்கு என் கூட இருந்தது என்னோட வைஃப் தான். என்னோட வைஃபும் ஹன்சிகா மேடமும் ஒரே ட்ரெஸ் போட்டிருந்தனால அப்படி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. நிச்சயமா எனக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தமுமே இல்ல. இதுக்கு முன்னாடி நான் அவங்கள்ட்ட பேசினது கூட இல்ல. பட் அப்படி ஒரு ரூமர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமர் எல்லாம் போய் அப்படின்னு உடைச்சிடுறாங்க. இதை கேட்டதும் பிரியாவுக்கும் ஹன்சிகாவுக்கும் அப்படி ஒரு சந்தோஷம், வைஃப் எல்லாம் பல்லுதான். அதே சந்தோஷத்தோட வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போய் பார்த்தா நம்ம பிரியாவோட அம்மா இருக்காங்க. அவளை வந்து கூட்டிட்டு போறதுக்காக, நீ இப்படி அசிஸ்டன்ட் கூட சுத்துறதுலாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல, வா அப்படின்னு சொல்லிட்டு தரத்திரன்னு நம்ம பிரியாவை இழுத்துட்டு போயிடுறாங்க. அவளுக்கும் அவ்வளவு கோவம், இதுக்கு என்னோட கார்டெல்லாம் டிக்ளைன் பண்ணீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். நீ இந்த மாதிரி அசிஸ்டன்ட் கூட சுத்துறது எனக்கு பிடிக்கவே இல்ல, ஒழுங்கா என் கூடவே வந்துரு. அப்படி இல்லன்னா உங்க ரெண்டு பேரையும் கல்யாணம் பண்ணி வைக்கவே மாட்டேன், உன்னோட கெரியர் உன்னோட லைஃபே ஸ்பாயில் பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டுறாங்க. என்ன அம்மா இவங்க. அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் தனியா போயிட்டு இருக்கா. அப்ப வேக வேகமா பிரியா கால் பண்ணி வர சொல்றா. என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதட்டப்பட்டு பிரியாவை பாக்குறதுக்காக ஓடுறா. அங்க போன பிரியா, என் லைஃபே போயிடுச்சு, என்னால இனிமே பழைய மாதிரி இருக்க முடியாது அப்படின்னு அழுதுட்டே இருக்கா. அவளும் நம்ம ஹன்சிகாவும் அதே ஸ்டேஜ்ல தான் நின்று பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. சோ அந்த ஸ்டேஜ பாத்துட்டு இனிமே இந்த ஸ்டேஜ்ல என்னால வர முடியாது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றா, அழுகிறா. இப்பவும் நம்ம ஹன்சிகா தான் அவளுக்கு ஆறுதலா இருக்காங்க. அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அவ ஒரு டிராமா நடிச்சிருப்பாள்ல, சோ அந்த டிராமாக்காக ஒரு மீட்டிங் மாதிரி போயிட்டு இருக்கு. அப்ப பிரஸ் மீட் எல்லாம் வளைச்சு வளைச்சு பழைய விஷயத்தெல்லாம் துருவி துருவி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா அது எல்லாத்தையுமே அப்செட் ஆகாம அழகா ரொம்ப பிரேவா ஆன்சர் பண்ணிட்டு இருக்கா. இத தூரத்துல இருந்து நம்ம ஹீரோ அங்க பாருங்க முகத்தை, இவ்வளவு ஹாப்பில, இந்த மாதிரி பேர் கிடைச்சா ரொம்ப லக்கி தான். பட் இவங்க எல்லாம் எங்க இருக்கானுங்களே தெரியல. தமிழ் பசங்க இப்படி இருக்க மாட்டாங்களா என்ன? இதை பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷப்படுறான். அப்படியே இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல ஆபீஸ்ல காட்டுறாங்க. லேப்டாப்ல ஒரு டிராமா இப்ப நடிச்சிருக்கால, அந்த டிராமால நடிக்கிற ஹீரோவையும் நம்ம ஹீரோயினே வச்சு ஒரு மாதிரி ரூமர் பரப்பிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் பேரு ரொம்ப கியூட்டா இருக்குலன்னு சொல்லிட்டு அதெல்லாத்தையும் லேப்டாப்ல பார்த்துட்டு அவனுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. அந்த ஹீரோ பார்த்தது ஒரு பழைய விஷயம் ஞாபகம் வருது. என்னன்னா, ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் ஐடலா இருந்தப்பவே அவன் கேமராமேனா அங்க ஒர்க் பண்ணிருப்பான். அந்த நேரத்துல பக்கத்துல நம்ம ஹீரோயின் ரிஹர்சல் பண்ணிட்டு இருப்பா. ஹீரோயினையே அந்த கேமராமேன் பாத்துட்டே இருப்பான். அதாவது அந்த இப்ப டிராமால நடிச்ச அந்த ஹீரோ அத நம்ம கொடி கவனிச்சுட்டே இருப்பான். என்ன இவன் இவளையே பாத்துட்டு இருக்கானே அப்படின்னு கவனிச்சிருப்பான். அப்ப நம்ம ஹீரோயின் மேல இவனுக்கு எந்த கிரஷும் இருக்காது, அவளை பிடிக்காது இல்ல, சோ அதனால அதை அப்படியே விட்டுருக்காங்க கண்டுக்காம. இப்ப அது எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. அப்படி இந்த சீன் கட் பண்றாங்க. அடுத்து இந்த டிராமாக்காக ஒரு மீட்டிங் நடக்குது. இசை வெளியீட்டு விழா அப்படின்னு சொல்லுவாங்களே, சோ அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. நம்ம ஹீரோயினுக்கு பக்கத்துல அந்த ஹீரோ நின்றுட்டு இருப்பான். இத நம்ம இங்க கொடி பாத்துட்டு கடுப்பாகுது. என்ன இவங்க ரெண்டு பேரும் பக்கத்துல பக்கத்துல நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு டென்ஷன் ஆகுறான். இவங்க டென்ஷன் ஆகுறது நம்ம அசிஸ்டன்ட்டுக்கு புரிஞ்சிருது. என்ன பாஸ் ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க போல, இந்தாங்க தண்ணி ஊத்தி வயித்தெல்லாம் அணைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படி இந்த சீன் கட் ஆகுது. இதுதான் டென்ஷனா இருக்கால. சோ மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரான். அவன் தனி என் பிரியாவை பார்த்து பேசிட்டு இருக்கான். ஆனா இவங்க கடுப்புல இருக்கான். அவன் நம்மள கவனிக்கணுங்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு புக் படிக்கிற மாதிரி படிச்சுட்டு இருப்பான். இப்ப பிரியா சொல்றான், ஐயோ ஆளு கடுப்புல இருக்கான் போலடி, ஏதோ டென்ஷன்ல இருக்கான், போய் பேசுப்போ அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோயின் பக்கத்துல வந்துட்டு என்ன என்ன பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு எட்டிட்டு பாத்துட்டு இருக்கா. அவனுக்கு கண்டுக்காத மாதிரி, அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். இப்ப உடனே இவன் தான் கோவத்துல இருக்கா. இல்ல சரி சரி விடுங்க, என்ன கோவத்துல இருக்கீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்கா. சரி நீங்க கோவத்துல இருக்கீங்க, வாங்க வெளியில போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாஸ்க் போட்டுட்டு சினிமா தியேட்டர்ல போய் படம் பாக்கலாம்னு போவாங்க. அங்க எவனோ ஒருத்தன் இவங்களை பார்த்தா அஞ்சுக்க மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு கத்திடுவான். உடனே வாடி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தர தரன்னு இழுத்துட்டு போயிடுவான். போச்சு, ரொம்ப ஹாப்பி மூட்ல போயிருப்பாங்க. இது மாதிரி கண்டுபிடிச்சிருவோம், மூவி பார்க்க முடியாம வீட்டுக்கு வந்திருப்பாங்க. சே என்ன வாழ்க்கை இது, ஹாப்பியா நம்மளால ரெண்டு பேரும் வெளியே போக கூட முடியல அப்படின்னு ரெண்டு பேருமே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு, ஃபேமஸா இருந்தாலும் இதே ப்ராப்ளம் தானே, மனசு விட்டு நமக்கு மனசுக்கு பிடிச்சவரை கூட தனியா போய் பார்க்க முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்து நம்ம ஹீரோயினோட ஷூட்டிங்க தான் காட்டிட்டு இருக்காங்க. ஷூட்டிங் எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு. இப்ப பிரேக் டைம் அப்போ அந்த பையனும் நம்ம ஹீரோயினும் உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. அதாவது அந்த டிராமால இருக்க ஹீரோ இப்ப அவன் தயங்கி தயங்கி பேசுறப்பா சொல்லிடுறான், இங்க பாருங்க மக்கள் எல்லாத்துக்கும் நம்ம பேர் நல்லா இருக்குன்னு சொன்னாலும் எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல, சோ என்ன எதுவுமே ட்ரை பண்ணாதீங்க, என்ன ஃப்ரீயா விடுங்க அப்படின்னு சொல்லிடுறா. உடனே இவ ஐயோ மேடம் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு உங்களை முன்னாடியே தெரியும், நீங்க ஒர்க் பண்ணப்ப நான் அங்க அசிஸ்டன்ட் கேமராமேனா இருந்தேன், சோ அதனால எனக்கு தெரியும், நீங்க ரொம்பவே சூப்பரா பாட்டு பாடுவீங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், நீங்க கியூட் அப்படி இப்படிங்கிறான். உடனே ஹோ அப்படியா, ஓகே ஓகே, எதுவுமே இல்லைன்னா சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு
இருப்பா. கரெக்டா இவங்க ரெண்டு பேரும் சிரிக்கிற நேரம் நம்ம ஹீரோ வந்துருவான். ஹீரோயின் இருக்கிறத பாத்துட்டு பக்கத்துல கூட வரமாட்டான். இப்ப கரெக்டா ஹீரோயின் தனியா எழுந்திரிச்சு போயிடுவோம். இவன் கிட்ட ஹீரோ கிட்ட கோபப்பட்டு வந்து பேசுறான், உனக்கு என்னப்பா பிரச்சனை, எதுக்கு நீ ஹன்சிகா மேடம் பின்னாடியே சுத்திட்டு இருக்க அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிடறான். இது தூரத்திலிருந்து பாத்துட்டு ஹன்சிகா வேகமா வர, என்னங்க என்னாச்சு ஏன் கத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உனக்கு எப்ப பாரு நான் கத்துற மாதிரிதான் இருக்குமா, நீ என்ன நடக்கிறத ஃபர்ஸ்ட் நிப்பாட்டு அப்படின்னு சம்ம டென்ஷன்ல கத்திட்டு இருக்கான். இவன் டென்ஷனா இருக்கானே நம்ம ஹீரோயினுக்கு நல்லாவே புரிஞ்சிருது. உடனே வேக வேகமா அவனை தனியை எழுத்துட்டு போய், உங்களுக்கு என்னதாங்க பிரச்சனை, ஏன் இப்படி ரொம்ப கோபப்படுறீங்க, வர வர என் மேல எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துட்டே இருக்கீங்க அப்படின்னு சோகமா பேசுறா. என்ன எரிஞ்சு விழுந்துட்டு இருக்கீங்க, உனக்கு உன்னோட ஃபேமஸ் தானே முக்கியம், என்னோட அன்பு பாசம் உனக்கு எல்லாம் எப்பவுமே புரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஏன் புரியாது, எனக்கு நல்லா புரியும், இங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தரத்தரன் இழுத்துட்டு போய், இப்ப எல்லாரும் முன்னாடியே சொல்றேன்னு சொல்லிட்டு ஒரு மைக் எடுத்துட்டு, இவ்வளவு நாள் நான் தனியா இருந்துட்டேன், இனிமே என்னோட லைஃப் பார்ட்னர் கூட தான் இருக்க போறேன், இவரு தான் மிஸ்டர் புண்ணியகுடி, இவர் தான் என்னோட ஹஸ்பண்ட், இனிமே இவர் கூட தான் நான் லைஃப் ஃபுல்லா வாழ போறேன், அவர் தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு எல்லாரும் முன்னாடியும் ஐ லவ் யூங்கன்னு சொல்லிடுறா. இதை கேட்டுட்டு அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல, இது பெரிய சர்ப்ரைஸ் இல்லையா, இது நாள் வரையும் லவ் யூன்னு சொன்னதே இல்ல. சோ இப்ப எல்லாரும் முன்னாடி சொல்லவும் வேகமா நம்ம ஹீரோயின ஹக் பண்ணி கிஸ் பண்றான். இந்த சீன் செம்ம கியூட்டா போயிட்டு இருக்கும். அப்படி இது எல்லாத்தையும் ஷாக்கா பாத்துட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு அடுத்த எபிசோட்ஸ் பார்க்கலாம். நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.